வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா 9/10/2021 இன்றைய வடுபட்டி பொண்ணு மாதத்தோட இன்றைய விலைவாசி நிலவரம் என்னன்றதை பார்க்கலாம். அதுக்கு மட்டும் வந்து இப்போ தான் நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வந்து பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோக்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். மேலும் வந்து வடுபட்டி பொண்ணு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களையும் வந்து நீங்கள் வந்து டெய்லி தெரிஞ்சுக்கொள்ள முடியும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். முழுசாக பார்த்தா தான் நான் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரியும். வீடியோ வந்து முழுசாக பார்த்துட்டு உங்களுக்கு வந்து வடுகட்டி பூண்டு மார்க்கெட்டை பற்றினாலும் சரி, இல்லை பூண்டு வியாபாரத்தை பற்றினாலும் சரி, உங்களுக்கு ஏற்படக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் எதுனாலும் சரி கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கான விளக்கங்களை வந்து கொடுமான வரையில் வந்து அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் வந்து கண்டிப்பாக கொடுக்குறோம். உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட்ஸ்கள் ஒவ்வொன்றுமே வந்து உங்களுக்கு இன்னும் பல வீடியோக்கள் வந்து மேக் பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். மேலும் வந்து இந்த வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட விலைவாசி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து 888-36-00-637, அதாவது 888-36-00-637 நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகள் தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. சரி, வாங்க அந்த டாபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கி 9/10/2021 இன்றைய வடுகுட்டி பூண்டு மார்க்கெட்டோட இன்றைய விலைவாசி நிலவரங்கள். கொடைக்கானல் பூண்டுலங்க புகச்சரக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இருக்கிற வந்து நல்ல பெருவட்டு சைஸ் வந்து 220 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 350 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. இதில் வந்து நடப்பு சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 220 ரூபா அப்படி வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து பொடி பூண்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா அப்படி வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த உருதலை பூடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் வந்து உங்களுக்கு வந்து 350 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 500 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இல்லை வந்து புகை போடாத பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பொடி பூடு வந்து குறைந்தபட்சம் 50 ரூபாலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஊட்டி சீடு ரக பொடுகளாக பார்க்கலாம். இந்த ஊட்டி சீடு ரக பொடுகள் வந்து இப்போ வரது எல்லாமே வந்து பச்சை பொடுகள் தாங்க வந்துக்கிட்டு இருக்குது. இது பச்சையாக இருக்கிறதுனால இப்போ வந்து விளைவாசி நிலவரங்கள் பார்த்திங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 150 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து சீட்ஸ் ரக பொடுகளோட விளைவாசி நிலவரங்களாக பார்க்கலாம். இந்த சீட்ஸ் ரக பொடுகளை பொறுத்தளவுக்குங்க இப்போ வந்து ஃப்ரெஷ் ஐட்டங்கள் எதுவுமே வர்றது கிடையாது. எல்லாமே பழைய அந்த ஓல்டு ஸ்டாக் தான் வந்துக்கிட்டு இருக்குது. பழைய ஓல்டு ஸ்டாக்குனால வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து மேக்ஸிமம் வந்து டேமேஜ்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த ரக பொடுகளை வந்து நீங்கள் வாங்குறப்போ வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிக்கிறது வந்து கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. இதோட விலைவாசி நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து இதில் வந்து 4 SS இருக்கிறதே வந்து நல்லா பெருவட்டு 4 SS எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 110 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபாய்க்கும், SSS வந்து 90 ரூபாலேருந்து 110 ரூபா முடியவும், SSS வந்து 70 ரூபாலேருந்து 90 ரூபா முடியவும், SSS வந்து 45 ரூபாலேருந்து 70 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது இதில் வரக்கூடிய ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 35 ரூபாலேருந்து இவ்வளோ விலைவாசி நிலவரங்கள் போகுதுங்க. அடுத்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகள், க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 70 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 90 ரூபா முடிய வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து தரப்பூடோட விலைவாசி நிலவரங்களை பார்க்கலாம். தரப்புடு, நாட்டுப்புடு, ஜாம்னர் புடு எல்லாமே ஒரே ரகங்கள் தாங்க. இதோட விலைவாசி நிலவரங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து குறைந்தபட்சம் 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 80 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து ரொம்ப கச்சல் பொடி ஐட்டங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 25 ரூபாலேருந்து இதோட விலைவாசி நிலவரங்கள் போய்கிட்டு இருக்குங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 30 ரூபாலேருந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொடுகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து க்ளீன் பண்ண உதிரி இதழ் பொடுகள் வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 75 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதில் கிரேடிங் ஐட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 40 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 50 ரூபாய்க்கும், SSS வந்து 50 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 65 ரூபாய்க்கும், SSS வந்து உங்களுக்கு வந்து 65 ரூபாலேருந்து 75 ரூபா முடியவும், 4 SS வந்து உங்களுக்கு வந்து 75 ரூபாலேருந்து அதிகபட்சமாக வந்து 95 ரூபா முடியும் வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ஹிமாச்சல் ரக பொருட்களோட விலைவாசி நிலவரங்களாக பார்க்கலாம். இந்த ஹிமாச்சல் ரக பொருட்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து சீல் பேக் வந்து உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 80 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 130 ரூபா அப்படி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் இதில் வரக்கூடிய இந்த ஃபுட் ரகங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 60 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 90 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து கிரேடிங் ஐட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து சிங்கிள் ஏசிஸ் வந்து 95 ரூபாலேருந்து 105 ரூபாய்க்கும், SSS வந்து 110 ரூபாலேருந்து 120 ரூபாய்க்கும், SSS வந்து 120 ரூபாலேருந்து 135 ரூபா முடியவும், 4 SS வந்து 135ரூபாலேருந்து 145 ரூபா முடிய வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. மேலும் வந்து இதில் வரக்கூடிய இந்த உதிரி இதழ் பொருள், க்ளீன் பண்ண உதிரி இதழ்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து 100 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 120 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து இதில் வரக்கூடிய இந்த உருதலை பொடுகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து குறைந்தபட்சம் 150 ரூபாலேருந்து அதிகபட்சமாக 200 ரூபா அப்படியே வந்து சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து இன்றைய விலைவாசி நிலவரங்கள். இந்த நிலவரங்கள் வந்து நாளுக்கு நாள் வந்து மாறுபடலாங்க. மேலும் இந்த நிலவரங்களுக்கு வந்து உங்களுக்கு கூட எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய நம்பர் வந்து
888-3600-637 நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தேவைகளுக்கு தகுந்தளவுக்கு நீங்கள் வந்து கூட வந்து ஆர்டர் கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். மேலும் வந்து இதை விட நல்ல ஒரு பயனுள்ள தகவல்களுடன் இன்னும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான வீடியோ குவாலிட்டியில் வந்து நான் உங்களை வந்து அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.